சென்னையில் பயணியால் தாக்கப்பட்டு உயிரிழந்த நடத்துனர் ஜெகன்குமாரின் உடலை வாங்க உறவினர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குமரியில் இருக்கும் அவரது மனைவிக்கு சென்னையில் ரூபாய் 8000 சம்பளத்தில் வேலை தருவதாக கூறியதையும் ஏற்க மறுத்து அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். உயிரிழந்த நடத்துனர் ஜெகன்குமாரின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மேலும் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நேற்று அண்ணா ஆர்ச் அருகே பேருந்து நடத்துனருக்கும் பயணிக்கும் இடையே நடந்த மோதலில் பேருந்து நடத்துனர் ஜெகன்குமார் என்பவர் நேற்று தினம் மரணமடைந்து விட்டார். அவருடைய உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உடல் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்காக ஜெகன்குமாரனுடைய உறவினர்கள் யாரும் அந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கு கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வருகிறாங்க. அதுல ஒரு சில கோரிக்கைகளையும் வந்து முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளுக்கு வந்து உறுதியளித்தால் மட்டுமே, ஒப்புதல் அளித்தால் மட்டுமே நாங்கள் பிரேத பரிசோதனை செய்வதற்கு கையெழுத்திடுவோம் என்று அவர்கள் தரப்புல இருந்து தெரிவித்திருக்கிறாங்க. அதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை என்ன என்று கேட்டால், ஜெகன்குமாரனுடைய மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை. அந்த அரசு வேலையை கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் ஜெகன்குமாரனுடைய மனைவி சோனா எம்ஏ வரைக்கும் படித்திருக்கிறார். எனவே அவருடைய படிப்புக்கு ஏற்றார் போல குறைந்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ரேங்க்ல வேலை வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் போக்குவரத்து துறையில் வந்து மனைவிக்கு வந்து வேலை தருவது உறுதி என்று உறுதியளித்திருக்கிறாங்க. அதே நேரத்துல வேலை வந்து சென்னையில தான் வந்து வேலை வழங்க வேண்டும், வழங்கப்படும் எனவும் 8000 ரூபாய் சம்பளத்துல வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. இதனை வந்து ஜெகன்குமாரனுடைய உறவினர்கள் ஏற்க மறுத்திருக்கக்கூடிய காரணத்தினால இப்ப வரைக்கும் அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்வதற்கு கையெழுத்திடாமல் தொடர்ந்து அந்த கோரிக்கையை வந்து பரிசீலித்தால் மட்டுமே கையெழுத்திடுவோம் என்று பிடிவாதமாக நின்று வருகிறாங்க. தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளும் தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்தியிருக்கிறாங்க. போக்குவரத்து தொழிற்சங்கத்தினுடைய சங்க நிர்வாகிகளும் வந்து யதார்த்தத்தை அவர்களிடத்துல, ஜெகன்குமாருடைய குடும்பத்தாரிடம் இதுல என்ன யதார்த்தமாக என்ன நடக்கும், இது போன்று டியூட்டியில இருக்கும்போது ஒரு ஊழியர் வந்து உயிரிழந்தால் அவருக்கு போக்குவரத்து துறை சார்பில் என்ன நடைமுறை பின்பற்றி வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அந்த கள நிலவரத்தை அவர்களிடத்துல எடுத்து கூறியும் தொடர்ந்து தங்களுக்குரிய கோரிக்கை வந்து நிறைவேறாத பட்சத்துல நாங்கள் வந்து கையெழுத்திட மாட்டோம் என்று தெரிவித்து வராங்க. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவரும் அதே போல காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ்குமார் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். அவரும் ஜெகன்குமாரனுடைய உறவினரிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சரிடத்துல வந்து பேசிவிட்டதாகவும் உரிய நியாயம் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அவரும் தன் தரப்பில் இருந்து உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் அதே போல காவல்துறையினரும் வந்து இந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு கலசூழல். நன்றி பிரகாஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.